இப்போ சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான சில செயல்கள் நடக்கிறது, அதை சில நேரம் உணர்ந்து பயம் வர்றது, இது ரெகுலராக நடக்கிறது, நிறைய வீட்டில் நடக்குது. இப்போ அமானுஷ்யமாக என்ன நடக்குது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிணத்தின் வாடை அடிக்கிறது, கெட்ட ஸ்மெல் வர்றது, ஓகேங்களா, இது போல் ஸ்மெல்ஸ் வரும். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது பாத்திரங்கள் தானாக உருண்டு விழறது, ஓகேங்களா. ஸோ இது போல் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இது போல் விஷயங்கள் ஒரு அமானுஷமாக நடக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடியதுக்கு ஒரு தாந்திரிக பூஜை சொல்கிறேன், ஓகேங்களா. இது ஒரு மிக பெரிய தாந்திரிக பூஜை, இதை செய்யும்போது அவ்வளோ பெரிய பலன்கள் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. இதை செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல கல்லுப்பு எடுத்துங்க. கல்லுப்பு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிருங்க. கரைச்சிட்டு வீட்டுக்கு உள்ளே வெளியே ஃபுல்லாக தெளிங்க. இது முதல்ல. ரெண்டாவது பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்து வீட்டுக்கு உள்ளே வெளியே ஃபுல்லாக தெளிச்சுட்டு வாங்க, ஓகேங்களா. இந்த ரெண்டும் முடிச்சிட்டிங்க. முடித்ததும் மூணாவது என்ன செய்யணும்னா, ஒரு நாலு செங்கல் எடுத்துக்கிட்டு நாலு செங்கல் வச்சுருங்க. அதாவது எங்கே வைக்கணும்னா ஹாலில் சென்டராக ஒரு நாலு செங்கல் ஒரு ஸ்கொயராக அடிக்கிடுங்க. அடிக்கிட்டு அதுக்கு மேலே அரச குச்சி, அரச மரம் இருக்கு இல்லையா, அதோடைய குச்சி. அரச மரத்தில் போய் நீங்கள் உடச்சிட்டு வந்து காய வச்சாலும் சரி, இல்லை ஒரிஜினல் அரச குச்சி வேணும்னு நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலும் சரி, ஓகேங்களா. வாங்கிட்டு வந்து அரச குச்சியை அடிக்கிடுங்க. இடி மேலே மேலே வச்சு ஒரு சின்ன ஒரு லேயர் மேலே அடிக்கிட்டு அதில் என்ன செய்கிறீங்கன்னா, பச்சைக்கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சைக்கற்பூரத்தை ஏற்றி அந்த அரச குச்சி மேலே லைட்டாக தூவி விடுங்க. தூளை தூவிட்டு அதை பற்ற வச்சுருங்க. அப்போ அந்த குச்சி எரியும். எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நெல் பொறி சொல்லுவாங்க இல்லையா, அது நார்மலாக நம்ம சாப்பிட்ற பொறி இல்லாமல் அந்த குச்சி குச்சியாக இருக்கும் நெல் பொறி, அந்த நெல் பொறி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. வெண்கடுகு வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு இந்த நெல் பொறி வெண்கடுகு கொஞ்சம் கொஞ்சம் கையில் எடுத்து போட்டுட்டு, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமானுஷ்யங்களும் விலகணும், எங்கள் வீட்டில் எல்லா தெய்வ கடாட்சம் உண்டாலும் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த நெருப்பில் போடுங்க. இது போல் எத்தனை முறை போடணும்னா 9 முறை போடணும், ஓகேங்களா. குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 27 முறை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து போட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற அமானுஷ்யங்கள் விலகணும், எங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் உண்டாலும் எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பில் போடணும். அந்த வெண்கடுகும் அந்த நெல் பொறியும் எரியணும், ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு அவாகன பூஜைகளோ இல்லை எந்த ஒரு மந்திரங்களோ தேவையில்லை, இதை செய்தாலே போதும், ஓகேங்களா. இதை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே, ஒவ்வொரு சண்டேவும் இது போல் செய்ய வேண்டியது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமானுஷ்யங்களுடைய அந்த உணர்வு உங்களுக்கு மாறுற வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க. சிலருக்கெல்லாம் ஒரு முறை செஞ்சவொடனே கிளியர் ஆகிடும், சிலருக்கு ஒரு 3 முறை 9 முறை செஞ்சால் கிளியர் ஆகும். அது இருக்கக்கூடிய எனர்ஜியுடைய லெவலை பொறுத்து. இது ஒரு மிகப்பெரிய தாந்திரிக பூஜை, இதை செய்யுங்க. எந்த டைமில் செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி, ஓகேங்களா, 6 to 7 சூரிய ஹோரை, இந்த நேரத்தில் இதை செய்யுங்க. செய்யும்போது மிகப்பெரிய ஒரு பலன் வந்து சேரும். வீட்டுக்கு தெய்வ கடாட்சம் வந்து நிற்கும். தெய்வம் வந்தாலே கெட்டது விலகிடும் இல்லையா. இந்த அமானுஷ பிரச்சனைகள்லேருந்து எல்லோரும் வெளியே வந்து நல்லா இருப்பீங்க. சாய்ராம்.